வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெற்றிகரமாக 32வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கிறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் வெற்றிகரமாக கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாம். நம்முடைய சகோதரர்கள் இந்த செலிபசி கெட் டுகெதர் சிவ தீட்சை நம்முடைய மாநாட்டுக்கு கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தயவு செஞ்சு அந்த கூகுள் ஃபார்ம்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு நான் பணியோடு கேட்டுக்கிறேன். இப்போ கேள்விகளுக்குள்ள வேக வேகமாக போயிடலாங்க. ஆனால் சைவ உணவு தான் ஆன்மீகத்திற்கு உகந்தது என அனைவருக்குமே தெரியும். அதிலும் பூண்டு வெங்காயம் தவிர்த்து பிறர் கைப்படாமல் தானே சமைத்து உண்டு வந்தால் இன்னும் சிறப்பு என்கிறார்கள். இது பற்றி நமது இயக்கத்தின் கருத்தை அடுத்த பதிவில் சொல்லுங்கள். அன்பான சகோதரரே, வாழ்க வளமுடன். உணவு முறை அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யார் சமைக்கிறாங்களோ, என்ன மனநிலையில் சமைக்கிறாங்களோ, அதற்கு தகுந்தாற் போல உணவில் வந்து தன்மாற்றங்கள் அடையும். அதுவும் பார்த்திங்கன்னா அசைவ உணவு சாப்பிட்டா, அசைவ உணவில் வந்து ஒரு நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துட்டோம் இந்த கலிகாலத்தில். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சாதாரண ஒரு தாவரங்களை வந்து எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஓரறிவு ஜீவன், அது இறைநிலையோடு நெருங்கிய தொடர்பு தான். அது அபரிமிதமாக புலன்களால் ஆற்றல் விரயம் செய்யாத, ஆசைகள் பெருசாக இல்லாமல் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கிற அந்த ஓரறிவு உயிரினங்கள்லேருந்து வர்ற விஷயங்களை எடுத்து சாப்பிடும்போது நம் உடல் நம்முடைய தன்மையிலிருந்து மாறாது, சரிங்களா? அதே அந்த உயிரினங்கள் பரிணா தன்மாற்றங்கள் அடைஞ்சு அடைஞ்சு அஞ்சறிவு ஜீவனாக இருக்குன்னு வைங்களேன். அப்போது ஒரு ஆடு எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த ஆடு அந்த உடலை பெறுவதற்கு அது 6 மாதம் 1 வருடம் அத்தனை தானியங்களை தாவரங்களை எல்லாம் சாப்பிட்டு அந்த கொழுப்பையும் அந்த சதையும் சேர்த்திருக்கு. அதை எடுத்து நம் உணவாக புசிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடலில் நம்முடைய தன்மை மட்டுப்பட்டு அந்த உயிரின் தன்மை வந்து நமக்குள்ளே வந்து பெருக ஆரம்பிச்சிடும். மந்தத்தன்மை, அதில் இருக்கிற குணநலன்கள், இதெல்லாமே பெருக ஆரம்பிக்குது. நம்ம மட்டும் சொல்ல, பலரும் சொன்னதுதான். ஆனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரத தேசத்தில் அகோரிகள் பிரம்மச்சரியத்துலலாம் இருந்து சிவ பக்தர்களாக அப்படி இருக்கிறவங்க சில சமயங்களில் வந்து நர மாமிசங்களை கூட சாப்பிட்றதெல்லாம் சொல்லுவாங்க, ஆச்சுங்களா? இப்போது இது வந்து எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய சுயத்தன்மை மாறாமல் இருக்குது அப்படிங்கிறது எல்லோருனாலும் முடியாது, சரிங்களா? அப்படி முடியாது இருக்கிற காரணத்தினால ஓரளவுக்கு சாஃப்டான உணவை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது எனக்கு பொருந்துறதா உங்களுக்கு பொருந்துமானு சொல்ல முடியாது, சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து சைவம் மட்டுமே சாப்பிட்டு இது மட்டுமே சாப்பிட்டுருக்கறனால நான் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எல்லாமே வலிமையாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு பொருந்துற அதே விஷயம் உங்களுக்கும் அப்படியே வச்சு திணிக்க முடியாது. அந்த தப்பை நிறையா பண்ணிடுறாங்க, அப்படி பண்ண வேண்டியது இல்லை, புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு நீங்கள் சுயத்தில் நீங்கள் உணவு எடுத்து பார்த்து அந்த உணவு உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது, பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியல, தாங்க முடியல அப்படிங்கும்போது அது வந்து நீங்கள் தவிர்த்தரலாம், சரிங்களா? தவிர்க்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களால் தாங்க முடியுது, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் உங்களால் நிலைக்க முடியுது, எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும். எனக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் 200-300 நாள் கடந்து கூட அசைவ உணவு சாப்பிட்டுருக்கிற சகோதரர்களையும் நம்ம இமெயிலெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க, ஆச்சுங்களா? ஆகவே எல்லாமே ஒரு அளவு முறை தான். ஆனால் இன்னொன்று கேட்டீங்க அப்படின்னா, பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதனால் நீங்கள் பெரியால் ஆயிட முடியாது. ஆனால் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து மனநிலையில் வெள்ளத்தனைய மலர்நீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்துச்சுன்னா தான் அது உங்களை வந்து அந்த பிரம்மச்சரியத்தின் ஆற்றல் உங்களை சரியான பாதை கூட்டிகிட்டு போகுமே. அப்போது அதுதான் திருவள்ளுவர் வந்து சொல்லுவார், கொல்லான் புலான் மறுப்பானை எல்லா உயிர்களும் தொழும் அப்படிம்பார். எப்படி பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த அசைவ உணவு சாப்பிடாம இந்த பிற உயிர்களை வதைக்காம இருக்கிறவனே எல்லா உயிர்களுமே தன்னுடைய நண்பர்களை பார்க்க ஆரம்பிக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இப்போ உணவு அப்படிங்கிறது வந்து வெறும் பிரம்மச்சரியத்தோடு மட்டுமே தொடர்புடையதாக நம்ம பார்க்கணுங்கிறது, நம்ம மனநிலையோடும் தொடர்புடையதாக இருக்கிறதுனால நாம் மனதளவில் எவ்வளோக்கெவ்வளோ பியூரிஃபை ஆகி அமைதியாகி இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் தியானத்திலும் தவத்திலும் ஆழ்நிலை தவங்களிலும் நிலைக்க முடியும், சரிங்களா? பிரம்மச்சரியத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா முகமது அலி அப்படிங்கிற மாதிரியான குத்துச்சண்டை வீரர்கள் அவங்களாம் அசைவங்களாம் சாப்பிட்றவங்க தான் இருப்பாங்க. அப்போது அவங்க ஆற்றலை வேறு விதங்களில் பயன்படுத்துறதுக்கு பிரம்மச்சரிய ஆற்றல் உதவியாக இருக்கும், ஆச்சுங்களா? ஆனால் ஆன்மீகத்தில் உண்மையிலேயே வெற்றி அடைய வேண்டும் என்றால், ஆன்மீகத்தில் உச்ச நிலைகளையெல்லாம் ரீச் செய்ய வேண்டும் என்றால்,
நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிற உயிர்களை வதைத்து அதன் மூலமாக உணவு எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ளலாம். அது எப்படின்னு கேட்கல கேக்குறீங்கன்னா, பசையுமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டா வேறு விதங்கள்ல சேர்த்திக்கலாம். அது எப்படின்னா, பசுவின் நெய் இருக்கு பாத்தீங்களா, அது கொழுப்பு தான், அதுவும் கொழுப்பு தான். அந்த நெய் வந்து அதிகமா உணவுல சேர்த்திக்கலாம், தவறில்லை, குளிர்ச்சி அது உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி அசைவம் சேர்த்துவதற்குண்டான அந்த ஆற்றலை இந்த நெய் சேர்த்திக்கிறது. இது போல வந்து ஆல்டர்னேட்டிவ் உணவுகள் நிறைய இருக்கு. ஆக்சுவலா அவ்வளோ பெரிய யானையே சைவ பிள்ளை தானே ஆச்சுங்களா. அதனால பெருசா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டெஸ்டினி உருவாக்குங்க. நீங்க உங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஜிம்முக்கு போறேன், நான் அதெல்லாம் பண்றேன்னா பிரம்மச்சரியத்தை நீங்க உலகாயுதத்திற்கு பயன்படுத்த நினைக்கிறீங்கன்னா அப்ப அங்க வந்து சைவம் அசைவம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க எக்ஸ்ட்ரீமாக இந்த பிறப்பின் நோக்கத்தை உணர வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு உயிரை வதைத்து அதை சாப்பிடும் போது அது நமக்கு பலன் தராது, சரிங்களா? இது மனசுல வச்சுக்கோங்க. இது சம்பந்தமா நம்ம டீட்டெயில்டா எதிர்காலங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் இந்த உணவு இந்த இதெல்லாம் சாப்பிடலாம் நம்ம அப்படி சொல்றது இல்லை, அது நமக்கு விருப்பமும் இல்லை ஆச்சுங்களா. நீங்க இறைவன் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல குறிப்பிட்ட உணவே இல்லாமல் போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்காக நீங்க பட்டினி கிடந்துருவீங்களா? மாட்டமல்ல. அந்த மாதிரி உணவை பொறுத்தவரை நீங்கள் வந்து உங்கள் சூழலுக்கும் உங்கள் வாய்ப்புக்கும் தகுந்த போல முடிவெடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் பிரம்மச்சரியத்தில் கடந்து வருவது ரொம்ப கஷ்டம், அசைவம் சாப்பிட்டோம் அப்படின்றீங்க அப்படின்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி காலங்களில் ஆச்சுங்களா. அதனால அது தவிர்த்து பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, சரியா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. மீண்டும் நாம் அடுத்த நாளைய தினத்தில் வீடியோவில் சந்திக்கலாம். மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து வாங்க. சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ் மோடு பயிற்சி வந்து இந்த வாரத்தோடு நிறைவடையுது. அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே விரைவில் அப்டேட் செய்யப்படும் அப்படின்னு பணிவோடு சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.